அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது மறந்தும் இந்த பொருட்களை பியூரோவில் வைத்து விடாதீங்க. நம்ம ஆன்லைன்ல நிறைய பொருள் இந்த காலகட்டத்தில் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் நிறைய பொருள் வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வாங்கக்கூடியது டூப்ளிகேட் ப்ராடக்டா அல்லது உண்மையான ப்ராடக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சைட் தான் இந்த சைட் FIND4U.in. இந்த சைட்ல உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்டா உங்களுக்கு இருக்கும். இப்ப உங்களுக்கு இந்த சோப்பு இருக்குன்னா இந்த சோப்பு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா அந்த சைட் கொஞ்சம் வைப்பாங்க. பீரோ எப்பயுமே லட்சுமி கடாட்சமா இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பீரோல முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வைக்கிற மாதிரி பாருங்க. மாதத்துக்கு ஒரு முறையாவது பீரோ நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணுங்க. அந்த பீரோ தொடைக்கும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணியில கொஞ்சம் மஞ்சள் கலந்து தண்ணி கலந்து அதை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த தண்ணியால தொடைக்கிற மாதிரி பாருங்க. மற்றும் பீரோல வந்து கொஞ்சம் மல்லிகைப்பூ தினமும் போட்டு வர மாதிரி பாருங்க. இப்படி பண்றதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வம் அந்த பீரோ நீங்க போடும்போது பெறுகிற மாதிரி இருக்கும். என்னென்னலாம் வைக்க கூடாது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பீரோல எக்காரணம் இறந்தவங்களோட படங்கள் வைக்க கூடாது. இறந்தவங்க நமக்கு ரொம்ப முக்கியமானவங்களா இருந்தாலும் அவங்க தெய்வத்தன்மை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க, அவங்களோட போட்டோ வீட்டுல வைக்க கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அதை கொண்டு போய் பீரோக்குள்ள வைத்துருவாங்க. அதாவது வீட்டுல வச்சிருந்து அவங்களை பாக்குறப்ப அவங்க நினைவு வரும், அதனால நம்ம கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், இது போன்ற எண்ணங்களை பீரோல வைப்போம். அப்படி வைக்கிறதுனால என்னாகும் கேட்டீங்கன்னா நமக்கு குடும்பத்துக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் வர மாதிரி இருக்கும். அதே போல பீரோல லட்சுமி கடாட்சம் குறைய ஆரம்பிச்சு கஷ்டங்கள் வர மாதிரி இருக்கும். அதே போல இறந்தவங்களோட படங்களை எக்காரணத்தை கொண்டும் சாமி போட்டோ பக்கத்திலேயே வைக்காதீங்க. அதை நீங்க கும்பிடக்கூடிய பூஜை அறை இது போன்ற எந்த ஒரு இடத்துலயும் வைக்காதீங்க. காரணம் ஏன்னா இறந்தவர்கள் அவங்க வந்து தெய்வீக தன்மை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க நம்மளோட பித்ருக்களா இருப்பாங்களே தவிர நம்மளுடைய குலதெய்வமா அவங்க மாறி இருக்க மாட்டாங்க. சோ அது போல உள்ளவங்களுடைய படங்கள் நம்ம தெய்வத்துக்கிட்ட வைக்கும் போது அந்த இடத்துல தெய்வம் குடிக்கொள்ளாதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே போல சில விலை உயர்ந்த உடைகள் இருந்துச்சுன்னா பெண்கள் வந்து வெளியே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு நம்ம தான் ஒரு தடவை தான் பயன்படுத்திருக்கோம், இன்னும் ரெண்டு மூணு டைம் பயன்படுத்தின பிறகு அதை வந்து வாஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அதை அப்படியே மடிச்சு பீரோல வைப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பீரோல வைக்கக்கூடிய துணிமணிகள் எப்போதுமே சுத்தமாக இருக்கணும். துவைச்ச சுத்தமான துணிகள் மட்டுமே பீரோல வைக்கிற மாதிரி பாருங்க. நான் ஒரு தடவை தான் பயன்படுத்தினேன், ரெண்டு தடவை தான் பயன்படுத்தினேன் அப்படியே மடிச்சு வைக்கிற பழக்கத்தை கொண்டு வராதிங்க. இதுவும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மை குறைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பீரோல வந்து பார்த்தீங்கன்னா உடைந்த கண்ணாடிகள் எக்காரணத்தை கொண்டு பீரோல வச்சிடாதீங்க. சில பேர் எங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு கண்ணாடி ஆனால் கொஞ்சம் கிராக் விட்டுருச்சு, இதை வீட்டில் வைக்கலாமா? வைக்கவே கூடாது. அது வீடாக இருந்தாலும் சரி பீரோல இருந்தாலும் சரி வச்சுட்டீங்கன்னா அது நம்ம கஷ்டத்தை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே போல பழுதடைந்த பொருட்களையும் நம்ம பீரோல வைக்கக்கூடாது. இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு வந்துட்டு இருந்தோம்னா வீட்டில் கண்டிப்பாக பண வரவு குறைவில்லாமல் வந்துட்டு இருக்கும். இதை நீங்கள் வைத்து பாருங்க, உங்களுக்கே நல்ல நன்மைகள் திட்டமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.